हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इन्नैक्कु नम्बर 12th तमिल फर्स्ट यूनिट बुक पैक पार्क पोरोम अदुल चूज दि बेस्ट आंसर कुरुविना सिरुविना नेडुविना इंद नालु टॉपिक बुक पैकையும் நம்ம கவர் பண்ண போறோம் வாங்க பழவுல் தெரிக இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் இது நமக்கு நல்லாவே தெரியும் தொல்காப்பியம் ரெஃபரன்ஸ் பேஜ் நம்பர் வேணும்னா 4 ஓகேவா பேஜ் நம்பர் 4 ல இருக்கு அடுத்து செகண்ட் क्वेश्चन மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் இது வந்துட்டு இளந்தமிழ்ங்கிற பாடல்ல இரண்டாவது ஸ்டான்ஸால இருக்கு இதோட ஆன்சர் வந்துட்டு இ ஆப்ஷன் ஓகேவா அதாவது பாண்டியரின் சங்கத்தில் கொளிவிருந்தது அப்படிங்கறதும் வள்ளல்களை தந்தது அப்படிங்கற ஆப்ஷனும் அடுத்து थर्ड क्वेश्चन மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேரிலாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம் தொடைனாலே நமக்கு மூணு ஞாபகம் வந்துரும் மோனை எதுகை இயல்பு மோனைங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒரு செய்யுளில் முதல் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படிங்கிறது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இயல்பு அப்படிங்கிறது கடைசி எழுத்தோ சீரோ அசையோ ஒன்றி வருவது இது நமக்கு நல்லாவே தெரியும் ஓகே இப்போ இந்த வரிகளில் என்ன வந்துட்டு ஒன்றி வந்திருக்கு மோனையா எதுகையா அது அடிமோனையா அடி எதுகையா அந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது இதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷனோடு சொல்கிறேன் மின்னேர் தன்னேர் இது ரெண்டுலேயும் இன் வந்துட்டு ஒன்றி வந்திருக்குது அதாவது இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் என்ன எதுகை அப்போது இது வந்துட்டு வெவ்வேறு அடியில் இருக்கிறதுனால அடி எதுகை ஓகேவா அப்போது நம்மளுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சு அடி எதுகை இன்னொன்று தெரியணும் இல்லையா இப்போ அடுத்து தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல ரெண்டாவது அறியில் அதில் தேங்குற எழுத்தும் ஒன்றி வருது அப்போது இது முதல் எழுத்து ஒன்றி வருவதால் மோனை ஒரே அடியில் இரண்டு சொற்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவதால் சீர் மோனை எனப்படுகிறது அப்போது நம்மளுக்கு ஆப்ஷனில் என்னென்ன வரணும் அடி எதுகை சீர்மோனை ஓகேவா அடுத்து கருத்து ஒன்று இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனில்லை என்று வருவதே மரபு கருத்து இரண்டு தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது கருத்து ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க இது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் தொடரமைப்புனா என்ன சென்டென்ஸ் எழுவாய் பயனிலைனா என்ன சப்ஜெக்ட் வேர்பு அப்போது சப்ஜெக்டும் வேர்பும் ப்ராப்பராக இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும் நம்ம இங்கிலீஷில் படிச்சிருக்கோம் அதே மாதிரி தான் இங்கே அதே தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கருத்து ஒன்று வந்துட்டு கரெக்டு கருத்து இரண்டு பாருங்கள் தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்து வருகிறது இதுக்கு ரெஃபரன்ஸ் பேஜ் நம்பர் 7ல மறுதலை கவிதை மறுதலை தொடர் அப்படிங்கிற பேராலே இருக்கும் அதில் உள்ளே பார்த்திங்கனாலே இருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே இருக்கும் ஓகே அப்போ இரண்டு கருத்தும் சரி இது நம்மளுக்கு இங்கேருந்தே தெரிஞ்சிருச்சு இரண்டு கருத்தும் சரி அடுத்து நம்ம 5th பார்க்கலாம் பொறுத்துக தமிழ் அழகியல் நிலவு பூ கிடை உயும் வழி தமிழ் அழகியல் எழுதியவர் தி சு நடராசன் இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அதே மாதிரி நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பை எழுதியவர் யார் சிற்பி பாலசுப்ரமணியம் இளந்தமிழே பாடல் எழுதினார் இல்லையா அவரே தான் நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பையும் எழுதியிருக்கார் அடுத்து கிடை கிடை வந்துட்டு கி நாராயணன் எழுதியிருக்காங்க ரெஃபரன்ஸ் பேஜ் நம்பர் 6ல இந்த ரைட் சைட் பேராகிராஃபில் முல்லை கலியில் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற பேராகிராஃபில் இருக்கும் கிடை என்னும் குறுநாவலை எழுதியவர் கி ராஜநாராயணன் ஓகே அடுத்து உயும் வழி அப்போ மீதி யார் இருக்கா பரளிசு நெல்லையப்பர் அப்போது அவரு தான் உயும் வழி எழுதியிருக்காரு அப்போது எந்த ஆப்ஷன் வரும் இ ஆப்ஷன் ஓகேவா இந்த ஆப்ஷன் அடுத்து நம்ம குருவினா பார்க்கலாம் குருவினா நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக அப்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போது நடை அழகியல் லெசன் எடுத்துக்கோங்க நியூ புக் பேஜ் நம்பர் 5ல இருக்கும்
பிடிஎஃப்பில் மாறி இருக்குது பேஜ் நம்பர், அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான விளக்கம் என்னென்னா, இங்கே பச்சை கலர் டப்பாவில் கொடுத்துருக்காங்கல்ல, நடை பெற்றியலும் என்றும் நடை நவின்றொழுகும் என்றும் சில சொற்றொடர்களை தொல்காப்பியம் கையாண்டிருக்கிறது. மேலும் ஆசிரிய நடைத்தே வஞ்சி, ஏனை வெண்பா நடைத்தே களி என்றும் சொல்கிறது. நடை என்ற சொல் தெளிவான பார்வையோடு இங்கே இடம்பெற்றுள்ளது. இது ஃபுல்லாக இந்த பேராகிராஃப் மட்டும் எழுதிட்டால் போதும், இது ரொம்ப ஈஸி தான், டெய்லியும் ஒரு முறை படித்தாலே நம்ம எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்த செகண்ட் க்வெஸ்சனுக்கு வந்து ஜென்ரல் க்வெஸ்சன், இலக்கண குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. நான் இதை வந்துட்டு கடைசியாக வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அடுத்து தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்? அப்போது சிற்பி பாலசுப்ரமணியம் இளந்தமிழே அந்த டாபிக் எடுத்துக்கலாம். இது பேஜ் நம்பர் 2ல இருக்கும். அதில் பரளி சூழ்நிலையப்பர் என்ன கேட்டிருக்காரு, எதையெல்லாம் வியந்து பாடணும், வியந்து பாட எனக்கு தமிழ் மொழி வேணும் அப்படின்னு சிற்பி பாலசுப்ரமணியம் என்ன கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருக்கு பாருங்க. இதில் நம்ம பாடலாக தான் கொடுத்துருக்காங்க, நம்ம தான் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ரீஃபாக எழுதணும். அப்போ நான் நல்லா கவனிங்க. செம்பருத்தி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூ காடாம் வானமெல்லாம், தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாமுழைக்கும் தொழிலாளர்கள் வியர்வை வெள்ளம், விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட, எம்மருமை சிந்தமையே உனையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பேராகிராஃப் தான் இதோட ஆன்சர். இப்போது இதில் மீனிங் மட்டும் நான் சொல்லியிருந்தேன், அதை வச்சு நீங்கள் எழுதிருக்கோம். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம். செம்பருதி அப்படிங்கிறது இங்கே கதிரவன், சூரியனை சொல்கிறாங்க. ஓகேவா? சூரியன் மாலை நேரத்தில் அது வந்துட்டு எப்படி இருக்கும், மாலை நேரத்தில் மறையும் போது வானமெல்லாம் பிரகாசமாக இருக்கும், ஒளிகள்லாம் நிறைய தெரியும், செந்நிறமாக இருக்கும். ஓகேவா? அதாவது ரெட் கலரில் இருக்கும். அதே மாதிரி நம்ம தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாமுழைக்கும் தொழிலாளர்கள் வியர்வை வெள்ளம். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களாம் அவங்களோட கை எப்படி இருக்கும், சிவந்திருக்கும், அந்த வானத்தை போல அவங்களோட கைகளும் சிவந்திருக்கும். விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட, எம்மருமை செந்தமிழே உனையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ எம்பிடாயே. அப்படி உழைக்கிறவங்களோட தோளெல்லாம் எப்படி இருக்கும், வியர்வையாக இருக்கும், முத்து முத்தாக வியர்வை இருக்கும். ஓகேவா? இவங்களை வந்துட்டு நான் வியந்து பாட உன்னை போன்ற தமிழ்மொழி எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிற்பி பாலசுப்ரமணியம் வியந்து பாடுறாரு. ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதிக்கோங்க, பாடல் அடி ரெண்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? 2 மார்க்கில் கேட்டால் 2 எழுதி. அடுத்து விடியல் வனப்பு, இது ரெண்டையுமே நான் சொல்கிறேன் அப்புறம். இதுவும் நம்ம இலக்கணத்தில் அடங்கிறது தான், அதனால் நான் அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சிறுவினா போயிடலாம். சங்க பாடல்களில் ஒளிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும், விளக்குக. ஒளிக்கோலம் எந்த லெசனில் இருக்குது, நடை அழகியல். ஓகேவா? அதை எடுத்துக்கலாம். இது வந்துட்டு பேஜ் நம்பர் 5ல இருக்குது. ஒளிக்கோலங்கள் அப்படிங்கிற டாபிக் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அதுக்கு எப்படி எழுதுறது. எந்த தொன்மையான மொழியும் சமிச்சையிலிருந்தும் இசையிலிருந்தும் தான் தொடங்குகிறது. சமிச்சைனா என்ன, சைகைன்னு அர்த்தம். அதாவது நம்ம ஆக்ஷன் பண்ணியே பேசுவோம் இல்லையா, வாய் வழியாக பேசாமல் ஆக்ஷன் பண்ணியே புரிய வைக்கிறது. ஓகேவா? அதுதான் இந்த ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. அடுத்து ஓசையும் பொருளும் இணைந்து கலைவடிவம் கொள்கின்றன, இந்த ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒளிக்கோலங்களுக்கு விளக்கம் தரணும், அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டு. இப்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எழுதிட்டு இதையே தான் ஒளிக்கோலங்கள் என்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுருங்க. இதுதான் ஒளிக்கோலங்களோட விளக்கம். அடுத்து நீங்கள் ஒரு சான்று எழுதணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு எடுத்துக்காட்டாக ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதில் வந்துட்டு இந்த பாடலோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, இது எப்படி ஒளிக்கோலங்கள் அடங்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது ஒரு தடவை ரீட் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு லைன்
பாடல் வரி எழுதி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிடுங்க. ஏன்னா இது சிறுவினா அதனால். இப்போது செகண்ட் குவஷ்சன் பாருங்கள். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமிலாம். தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. இளந்தமிழை எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே இந்த ஃபஸ்ட் ஸ்டான்ஸாக ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினேன். டூ மார்க்குக்கும் இதே தான் கொடுத்துருந்தாங்க, ஆனால் அது வேறு மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஒரே ஆன்சர், ரெண்டு விதமான க்வெஸ்சன், ஓகேவா? ஆனால் நீங்கள் டூ மார்க்கில் எழுதும் போது ஒரு பாடல் அடி எழுதி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம். அதே த்ரீ மார்க் ஃபோர் மார்க்னு வரும்போது கொஞ்சம் நிறையா பாடல் அடி எழுதி அதை ஒரு அரைப்பக்கத்துக்கு மேலே நீங்கள் கொண்டு போகணும், ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவோட எக்ஸ்பிளனேஷன் நான் சொன்னேன் இல்லையா, அதை எழுதிக்கோங்க. இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி தமிழ் மொழி நம்ம அடையாளம் பண்பாட்டின் நீச்சி அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் எதுங்கி எழுதுங்க. அதே மாதிரி ஒரு ரெண்டு லைனாவது ஆசிரியரை பற்றி எழுதுங்க. தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும், இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. இதில் வந்துட்டு நீங்கள் மூணு டாபிக் போடணும், இருங்க. இது பேஜ் நம்பர் எயிட்டில் தண்ணீர் இல்லாத தமிழ் அந்த டாபிக் இருக்கு இல்லையா, தண்டிலங்கார உரை மேற்கோள் பாடல், இதில் தான் இருக்குது. இந்த லைன் வந்துட்டு இங்கே இருக்கு பாருங்கள், ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும், ஓகேவா? இதுக்கு நம்ம எச்சல் கொடுக்கணும். ஆக்சுவலாக அந்த லைன் கொடுத்துட்டாங்க, இடஞ்சுட்டி பொருள். மூணு டாபிக் போடணும். ஃபஸ்ட்டு டாபிக் இடம், ஓகேவா? செகண்ட் டாபிக் பொருள், தேர்ட் டாபிக் விளக்கம். அவ்வளோதான், மூணே டாபிக். இதை நீங்கள் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்கு. இப்போது இடம்ல என்ன எழுதணும்னா, இது வந்துட்டு இந்த அடி தண்ணீர் இல்லாத தமிழ் என்னும் தண்டியலங்கார உரை மேற்கோள் பாடல் எழுதிய தண்டியின் ஆசிரியர் பெயர் வந்துட்டு தண்டி, ஓகேவா? அவங்களோட பாடலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும். இடம்ல அதான் எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு பொருளில் இந்த லைனுக்கான அர்த்தத்தை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். ஒரு ரெண்டு வரியில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதிடுவோம் பொருளில். அடுத்து விளக்கம்னு நீங்கள் எழுதுவீங்க இல்லையா, அதில் தான் ஒரு அஞ்சாறு லைன் எக்ஸ்ட்ரா எழுதணும், ஓகேவா? இப்போது இதுக்கான விளக்கம் சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்து படித்து புரிஞ்சுக்கோங்க. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி, ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும், ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று, ஏனைய இது தண்ணீர் இல்லாத தமிழ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு சூரியனையும் தமிழையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. சூரியன் என்ன பண்ணும், புற இருளை அகற்றும், அதாவது வெளிப்புறத்தில் இருக்க இருளை அகற்றும். தமிழ் என்ன பண்ணும், கல்லாதோர் அதாவது அகையிருளை அகற்றும், ஓகேவா? இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அது எழுதிட்டு ஃபோர் மார்க்கில் கேட்கும்போது பாவகை அணி அணி விளக்கம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதுங்க, அப்போ தான் மார்க் கிடைக்கும். அடுத்து இந்த ஃபோர்த்து க்வெஸ்சன் நான் வந்துட்டு லாஸ்ட்டாக ப்ரெசன்ட் பண்ணுறேன், ஓகே? நெடுவினா பார்க்கலாம். கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக, ஓகேவா? இதுதான் க்வெஸ்சன். அப்போது நடையழகியல் எடுத்துக்கலாம். நடையியலோட கூறுகள் தான் கேட்டிருக்காங்க, என்னென்ன? ஒளிக்கோலங்கள், இது ஃபஸ்ட் டாபிக் ஒளிக்கோலங்கள். அடுத்து செகண்ட் டாபிக் சொற்புலம், தேர்ட் டாபிக் தொடரியல் போக்குகள், ஓகேவா? இது மூணையும் நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு இது நெடுவினாங்கிறதுனால முன்னுரை எழுதிட்டு, இதான் இங்கே ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, நுழையும் முன், இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு வரி எடுத்து எழுதுங்க. அடுத்து நடையியலோட விளக்கம், இந்த பச்சை கலர் டப்பா டூ மார்க் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க இல்லையா, அதை எழுதிடுங்க. அடுத்து ஒளிக்கோலங்கள்னு போட்டு அதோட விளக்கம் எழுதிட்டு ஒரு சான்று எழுதிருங்க, ஓகேவா? அடுத்து சொற்புலம் டாபிக் போட்டு இதோட விளக்கம் எழுதணும். நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இதோட விளக்கம் இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். சொல்லில்தான் உணர்வும் பொருளும் பொதிந்து கிடக்கின்றன, இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிருங்க, ஓகேவா? இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், இது ரொம்ப முக்கியமானதும் கூட. முல்லை களியில் வந்துட்டு காளைகளோட இனங்களை பற்றி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அந்த இனங்களை பற்றி சொற்கள் வந்துட்டு நிறையா இருக்குது,
அடுத்து கிடை என்னும் குறுநாவல், அதாவது நம்ம ஆல்ரெடி மேட்ச்ல கூட பார்த்துருப்போம், கிடை என்னும் குறுநாவலில் வந்துட்டு ஆடுகளோட அடையாளங்களை சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான ஸ்டான்ஸா, அதனால நீங்க எழுதிருங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியம், சங்க இலக்கிய மொழியின் அடையாளமாக உள்ள ஒரு பண்பு இது. இது தொகைநிலை, இது 2 மார்க்ல கூட கேட்கலாம். அதே மாதிரி இது வந்துட்டு தொல்காப்பியத்தில் எச்சவியல் என்னும் இதில் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா, இதை நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட சொற்புலம் வந்துட்டு இதுக்கு இந்தளவு எழுதினாலே போதும். அடுத்து தொடரியல் போக்குகளில் வந்துட்டு இதோட எக்ஸ்பிளனேஷன், இது வரைக்கும் மரிதாக்கம் இந்த இது வரைக்கும் இதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, அதை எழுதிடுங்க. அடுத்து அதை எழுதிட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2 மார்க் அதாவது 1 மார்க்கில் கூட சொல்லியிருப்பேன், கவிதை மறுதலை தொடர். ஓகேவா, அந்த ஸ்டான்ஸை ஃபுல்லாக கண்டிப்பாக இதை வந்துட்டு செப்பரேட் டாப்பிக்காகவே நீங்கள் போட்டு எழுதலாம். அது கவிதை மறுதலை தொடர் அப்படின்னு எழுதிட்டு இதோட எக்ஸாம்பிள் தான் இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதையும் எழுதுங்க. அடுத்து முடிவுரை எழுதிடுங்க. ஓகே, அவ்வளோதான் சிம்பிள். பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழி பற்று, சமூக பற்று ஆகியவற்றை விரிவர். தம்பி நெல்லையப்பருக்கு அப்படிங்கிற துணைப்பாடத்தை எடுத்துக்கோங்க. இதில் நான் டாபிக் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். முன்னுரை, ஃபஸ்ட்டு முன்னுரை எழுதுவீங்களையா, இது எழுதிக்கோங்க. இதுலேருந்து முக்கியமான பாயிண்ட்டு, உங்களுக்கு ஈஸியாக இருக்க பாயிண்ட்டு அதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா, ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 3-4 லைன்ஸ் வர மாதிரி எழுதிக்கோங்க. அடுத்து செகண்ட் டாபிக் நீங்கள் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் டாபிக் வலிமை. ஓகேவா, முன்னுரைக்கு அடுத்து வலிமை. வலிமைக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா ரெட் கலரில், அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து தேர்ட் டாபிக் வந்துட்டு கடமை. இது நீங்கள் என்ன அவங்க சொல்கிறதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறது தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா, பாரதியார் எழுதின மாதிரியே எழுதக்கூடாது. அடுத்து இன்னொரு டாபிக குடல் குலுங்க சிரி, இதுதான் டாப்பிக்கு. ஓகேவா, இதிலிருந்து இது வரைக்கும் பாரதியார் வந்துட்டு யாரை பார்த்து குடல் குலுங்க சிரிக்க சொல்கிறாரு, அதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும். அடுத்து நம்ம மெயின் பாயிண்ட் என்ன, மொழி பற்று சமூக பற்று. இதுலேருந்து இது வரைக்கும் மொழி பற்று. ஓகேவா, அது கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. இது வந்துட்டு படித்தாலே புரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு சமூக பற்று. ஓகேவா, இது வரைக்கும் சமூக பற்று. கடைசியில் வாழ்த்தி அவரோட தம்பியை வாழ்த்தி வந்துட்டு முடிச்சிடுறாரு. முடிவுரையில் எழுதுவீங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு பாரதியாரை பற்றி அவரோட கடிதம் பற்றி புகழ்ந்து பேசுகிற மாதிரி முடிச்சிருங்க. தமிழின் சீரிலமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறியவற்றை தொகுத்து எழுதுக. ஓகேவா, இதுக்கு அந்த கண்டிப்பாக இளந்தமிழேங்கிற பாடல் ஃபுல்லாகவே எழுதணும். அதில் பாடல் வந்துட்டு ஈஸியாக புரியும், அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே எழுதிடுங்க. ஓகேவா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக எழுதிடுங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் முன்னுரை போடணும், அடுத்து அந்த ஃபஸ்ட் ஸ்டான்ஸாக இருக்கு இல்லையா அதையே ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்டான்ஸாகவே ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. கடைசியில் முடிவுரை போட்டு நீட்டாக எழுதிடுங்க. கடைசியில் ஏதாவது ஹைலைட்டடாக நோட் கொடுங்க. ஃபோர்த்து க்வெஸ்சன் பாருங்கள், சொல்லோவியங்கள் என்னும் கவிதை நூல் உங்கள் பள்ளி ஆசிரியரால் எழுதப்பட்டு உங்கள் பள்ளியில் வெளியிடப்படுகிறது. அவ்வெளியீட்டு விழாவிற்கான நிகழ்ச்சி நிரலை உருவாக்கி நன்றியுரை எழுதுக. ஓகே, இப்போது நிகழ்ச்சி நிரல் அப்படிங்கிறது தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேவா, என்னது இது புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் புக்லேயே இருக்குது. இது பேஜ் நம்பர் 45 இருக்குது. இந்த மாடல் வச்சு நீங்கள் எழுதுங்க. நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு டாபிக் போட்டு நீங்கள் என்னத்துக்கு எழுத போகிறீங்களோ அது, அந்த டாபிக் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதை போட்டு வரவேற்புரை, முன்னிலை, தலைமையுரை போட்டு, கருத்தரங்க தலைப்புகள் அப்படின்னு போட்டு, நன்றியுரை போட்டு முடிச்சிடணும். ஓகேவா, நன்றியுரை வந்துட்டு தனியாகவே அவங்க சொல்லியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக போட்டுருங்க, அதுக்கு ஸ்பெஷல் மதிப்பெண் இருக்குது. ஓகேவா, இந்த ப்ரொசீஜரில் நீங்கள் எழுதிடுங்க. இப்போது அந்த நம்ம செகண்ட் க்வெஸ்சனுக்கும் ஃபோர்த்து க்வெஸ்சனுக்கும், அடுத்து சிறுவினாரில் இருக்க ஃபோர்த்து க்வெஸ்சனுக்கும் நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். இந்த குருவினாரில் இருக்க செகண்ட் க்வெஸ்சனோட ஆன்சர் வந்துட்டு அவங்க இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க.
இப்போ அந்த பாடல்ல என்னென்ன அந்த வரிகளில் என்னென்ன இலக்கண குறிப்புகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்திருக்கேன். பாடாம் அதுக்கு வந்துட்டு பாடாம் கெடா கடா அப்படிங்கிறதுலாம் செய்யுளிசை அளபடை, ஏன்னா அது எல்லாமே ஆ ஆ ஆ அப்படி அந்த இது அந்த எழுத்துலேயே அளபெடுத்து வந்திருக்கிறதுனால அது செய்யுளிசை அளபடை. இது நம்ம டென்த்துலேயே படிச்சிருக்கோம். அடுத்து ஈத்த, நம்மளுக்கு தெரியும் ஆ அப்படிங்கிறதுல முடிஞ்சால் பெயரச்சம் அப்படிங்கிறது தெரியும். ஈத்த அப்படின்னு வரும்போது பெயரச்சம். அடுத்து நல்லிசை. பண்பு தொகைனா அதை நம்ம பிரித்து பார்க்கும்போது மயிருகுதி வரும். நல்லிசையை பிரித்தா நன்மை கூட்டல் இசை, அப்போது இது பண்பு தொகை. இது எழுதுனா செகண்ட் க்வெஸ்சன் ஃபினிஷ். அடுத்து ஃபோர்த்து க்வெஸ்சன், விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க. இப்போது நான் விடியலில் மலரும் மலர்களின் வனப்பை கண்டு வியந்தேன். ஓகேவா, இந்த மாதிரி நீங்களே ஓனானாலும் சென்டென்ஸ் எழுதிக்கலாம். அடுத்து இப்போ நான் அந்த சிறுவினால் இருக்க ஃபோர்த்து க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதில் ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்து எழுதுங்க, அப்போ தான் நிறைய மார்க் கொடுப்பாங்க. இதுக்கு நீங்கள் நிறைய கைட் ரெஃபர் பண்ணி அதிலேருந்து பாயிண்ட் வைஸ் எடுத்து எழுதுங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப்